பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யஞ்சரருடைய பரிபூர்ணமான ஆசி இந்த ஆடி மாதம் முழுவதுமே கும்பராசிக்கு நிறைந்து இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் பணிபோல் உருக வேண்டும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் இல்லாமல் போக வேண்டும். பகைவரே இல்லாத ஒரு நிலை, நிம்மதியான ஒரு நிலை, மன ரீதியாக உடல் ரீதியாக எந்த பாதிப்புகளும் நெருங்காமல் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல மாதமாக திருப்பமுடைய தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். காரணம் என்ன, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்மசனியாக இருப்பதனால இறையருள் மட்டுமே உங்களை காத்து நிற்கும். மனதானது பித்து கொண்டு போகும், படாது பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. மாதங்களில் மார்கழி என்றால் மாதவன், என்னை பொறுத்தவரை ஆடி மாதம் அற்புதமான ஒரு மாதம். அதைத்தான் அவருடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார், ஆடிப்பட்டம் தேடி விதை என்று. இந்த ஆடி மாதத்தில் தான் ஆடி பூரம் வருகின்றது. என் அன்னை கோமதி தாய்க்கு ஆடி தபசும் இந்த மாதத்தில் தான். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நம் வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காக்கும் சக்தி எதுனா பித்ருக்கள் தான். அந்த பித்ருக்கு செய்த விட்ட குறை தொட்ட குறை எதுவாக இருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்கின்ற ஒரு மாதம் ஆடி அமாவாசை. ஆக பார்த்தீர்களானால் இந்த அற்புதம் நிறைந்த ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவகுரு என்று சொல்லக்கூடிய அந்த பிரகஸ்பதி கைவிட்டாலும் கூட கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அபிட்டம் 3-4 மாதம் சதயம் போராட்டி 1-2-3 உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்ரன் தான். சுக்ர பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம சுக்ரனாக படம் தருகின்றார். 26 நாட்கள் தான் சுக்ரனுடைய பெயர்ச்சி, இருந்தாலும் கூட எந்த விதமான தாக்கத்தை இந்த ஆடி மாதத்தில் தரப்போகின்றார் கும்பராசிக்கு என்பதை இப்போ பார்க்கலாம். கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியினுடைய கால நிலைகள் ஒவ்வொரு காலகட்டமும் என்னை பொறுத்தவரை போராடுகின்ற ஒரு காலகட்டமாகத்தான் இந்த கலியுகத்திலே அமைந்து விடுகின்றது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் 4 குரு பகவான் சந்தேகிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலகட்டம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தாலும் மன ரீதியாக உடல் ரீதியாக இந்த ரெண்டுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போ. என்னை பொறுத்தவரை இந்த ஜென்மசனி காலத்தில் மன ரீதியாக தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். கூடா நட்பு கேடாய முடியும் என்பதை போல தவறான பழக்க விளக்கங்களும் தவறான பழக்க விளக்கங்களுடைய மனிதருடைய தொடர்பும் இந்த காலத்தில் ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கேன்னு சொல்கிறது இன்னும் தப்பு இல்லையே. யார் நம்ம சொல்ல போகிறா, யார் எக்கடி கேட்டால் நமக்கு என்ன என்று வாழ்கின்ற உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், நலமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், குடும்பம் அமைதியான முறை நடக்கணும் என்று மனம் ஆதங்கப்படுகின்றது. நீங்கள் நல்லா இருக்கணும் இருக்கணும் என்று என் மனம் போராடுகின்றது. காரணம் என்னென்னா ஏதோ ஜோதிடம் செய்து கடந்து செல்வதல்ல, கிட்டத்தட்ட 6-7 காலமாக தொடர்ந்து உங்கள் நலன் பொருட்டே ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லி பிரசன்னம் சொல்லி வருகிறேன். கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்மசனியை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜென்மசனி காலத்தில் உயர்ந்து உன்னதமான நிலையை அடைந்தவர்களையெல்லாம் பார்த்திருக்கிறேன். எல்லை வரைக்கும் சென்று திரும்பியவர்களையெல்லாம் நான் பார்க்கின்றேன். இழந்ததை திரும்ப பெற்றதெல்லாம் பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புத மாதமாக தான் அமையப் போகின்றது. தடைபட்டு போன சுபகாரியங்கள் எல்லாம் தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு கல்ல காலம். அதே நேரத்தில் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதை எல்லாம் பார்க்கலாம். அதிகாரம் படைத்த துறையில் ஒரு ஆதிக்கம் செலுத்துவதற்கும், அதிகாரம் படைத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கும், அதிகாரம் படைத்த பதவியிலிருந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா அரசு துறையிலிருந்து நல்ல ஆதாயம் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை 3 பேர் அமைத்து தருவார்கள். சனி பகவான் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரை சனி பகவான் யாரை தண்டிப்பார், கர்மாவின் விளைவை யாருக்கு கொடுப்பார்கள், நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் மனசு உடல் தவறான பாதையை நோக்கிய செல்பவளை மட்டுமே தண்டிப்பார். மற்ற வகையில் இவனை மாதிரி ஒரு கருணை கடல், இவனை மாதிரி ஒரு காக்கும் ரட்சகன் யாருமே இல்லை. அந்த வகையில் என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கு ராசிக்கு நாளிலே குரு பகவான் சஞ்சரிப்பதனால ஜென்மசனியுடைய பாதிப்பை இல்லாமல் செய்து விடுவார். அதே நேரம் தெய்வ பலம் கொஞ்சம் குறைவாக இருப்பதனால தெய்வ பலம் சாய்ந்த விஷயத்தில் ஆலயம் செல்லுங்கள், ஆலய நதிகளில் இருக்கக்கூடிய குளத்தில் நீராடுங்கள், புண்ணிய இடங்களுக்கு ஒரு பயணத்தை புறப்படுங்கள். இதுவரை விரய செலவை சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். தட்டு தடுமாறிய குடும்ப வாழ்க்கை நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் அதில் ஏற்பட்ட பொருளாதார தடை நீங்கி நிம்மதி பெறுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு காலம். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு துறையில் ஆதாயமே பெற முடியாது. அந்த அரசியல்லாம் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தலைகளும் நீங்கள்னா 3 கிரகங்கள் வேணும்.
களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன், பலம் வாய்ந்த செவ்வாய், சனி. இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு சுகமாக இருப்பதனால், இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு நலம் தர இருப்பதனால், இந்த மூன்று கிரகங்களான முழுமையான நன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆடி மாதம். ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட வெற்றியை எளிதில் அடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இவர்கள் அமைத்து தருவார்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை நோக்கி நெருங்கி வரும். அந்த வாய்ப்புகளை இதுவரை பயன்படுத்தாத உங்கள் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு காலம் இந்த ஆடி மாதம். அதே நேரத்தில் பித்துக்குடைய சாபம் ஏதாவது இருக்குமோ அதன் காரணமாக இந்த ஜென்ம சனி காலத்தில் உடல் ரீதியான பாதிப்புகள் வருமோ என்று தோன்றுவதனால தயவு செய்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, தந்தை வழியில் ஏதாவது இருந்ததுன்னா அதை செய்யுங்கள். அதுக்கு சரியான காலம் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை. அதே நேரம் ஆடி பூரம் என்று சொல்லக்கூடிய நாளில் ஆதிசக்தியாம் பராசக்தியினுடைய அம்சம் நிறைந்தது. பாராகியினுடைய வழிபாடு, பிரத்யேகராஜ தேவியுடைய வழிபாடெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை காக்கும். என்னை பொறுத்தவரை தெய்வ பலம் ஒன்றையே இந்த ஜென்ம சனி காலத்தில் உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன். அதே நேரத்தில் பித்துக்குடைய ஆசையை முழுமையாக பெற வேண்டும். அந்த வகையில் தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும், தடைபட்டு போன தொழிலாக இருந்தாலும், எதிரிகள் வசமாக மாட்டிக்காமல் இருக்கணும்னா, எதிரிகளுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா தெய்வ பலம் வேணும். அந்த வகையில் அந்த ஆடி மாதம் ஒரு கற்பக தருகின்றே சொல்வேன். பொண்ணு வைக்கும் இடத்துல பூ வைப்பது போல இந்த ஆடி மாதம் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்த்த கனவுகளை ஒன்று நிறைவிடுவதற்கும், வாங்கிய கடனை அடைப்பதற்கும், நெடுநாள் நீடித்த நோய் படிப்படியாக குறைவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை களத்திரகார சுக்ரன் ஆகியவர் சிம்ம சுக்ரனாக பலந்திருக்கின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு நாளில் குரு பகவான் சஞ்சரிப்பது ஒரு நல்ல மாற்றத்தை தொடுது. இதுவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிய உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற ஒரு அற்புதம். அதே நேரம் ஆதிசக்தியாம் பராசக்திக்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று வேப்பிள்ளை மாலையோ, எலுமிச்சம்பழ மாலையோ, அரளிப்பூ மாலையோ சாத்தி வழிபடுவது உங்களை காக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் பிரத்யேகராமனுடைய வழிபாடு இந்த ஜென்மசனி காலத்தில் என்னை பொறுத்தவரை கடுமையாக பாதிக்கப்பட்டவர். இவர் அவ்வளோதான் என்றெல்லாம் நினைத்தார்கள் பகைவர்கள். ஆனால் அதிலிருந்து மீண்டு இன்று இல்லறத்தில் நல்லறமாக தொழில வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்டினார்னா அது பிரத்யேகராமனுடைய வழிபாடு. திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய, பூமிக்கு கீழே 20 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பராசக்தி ஆகிய பத்ரகாளி பிரத்யேகராவுக்கு எலுமிச்சம்பழ மாலையோ வேப்பிலை மாலையோ சாத்தி ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடி அங்கே உட்கார்ந்துட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு திருப்புமுறை ஏற்படும். நோயற்ற வாழ்வு, வாங்கிய கடன் அடைப்பது, ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய இரண்டின் பாதிப்புடன் விடுதலை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் கும்பராசிக்கு.